நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று அடால்ப் ஹிட்லர் வரலாற்றில் ஒரு சில துளிகளை பார்க்கவிருக்கிறோம். அடால்ப் ஹிட்லர் காஸ்தாப் ஜூம் பொம்மர் என்னும் இடத்தில் 20 ஏப்ரல் 1889 அலாய்ஸ் ஹிட்லருக்கும் அவரின் மூன்றாவது மனைவி கிளாரா போல்ஸ்க்கும் 6 குழந்தைகளில் 4வது குழந்தையாக பிறந்தார். இவருடன் பிறந்த 4 சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர். எஞ்சியவர்கள் அடால்ப் ஹிட்லரும் அவரின் கடைசி தங்கை பவுலா ஹிட்லர் மட்டும்தான். இளமை காலத்தில் தந்தையின் கொடுமைக்கு இவரும் தாயாரும் ஆளாக்கப்பட்டனர். தந்தையின் கொடுமையால் தன் தாய் துன்புறுவதைக் கண்டு அவர் மேல் அளவு கடந்த பாசம் கொண்டார். அதே சமயம் அவர் தந்தை மேல் அளவு கடந்த வெறுப்பையும் கொண்டார். ஹிட்லர் தன் பள்ளி படிப்பில் ஏற்பட்ட மந்த நிலையை தன் தந்தையின் கொடுமைக்கு கொடுத்த பரிசாகவும் தன் தந்தை அவரை போன்று சுங்க அதிகாரி பணியில் அமர வேண்டும் என்ற கனவை பொய்யாக்கிய திருப்தி கிடைத்ததாகவும் தனது சுயசரிதையில் ஹிட்லர் குறிப்பிடுகிறார். இதனால் அவர் ஓவியராகும் கனவை மெய்ப்பித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தந்தை 3 ஜனவரி 1903 அன்று மரணமடைந்தார். 21 டிசம்பர் 1909 அவருடைய தாய் தன்னுடைய 47வது வயதில் மார்பக புற்றுநோய் தாக்கத்தால் மரணமடைந்தார். ஹிட்லர் ஆதரவற்றோர் உதவித்தொகையை வைத்து கொண்டுதான் தனது தங்கையுடன் மிகவும் வறுமையில் வாழ்ந்தார். 21 வயதில் தன் மரபு வழி சொத்துக்களால் கிடைத்த சிறு தொகை மற்றும் தான் வரைந்த ஓவியங்களை விற்று வரும் பணத்தில் குடும்ப வறுமையை ஓரளவு குறைத்தார். அப்போது ஹிட்லர் வியன்னாவில் வசித்து வந்தார். அங்கு யூதர்கள் பெரும்பான்மையானவர்கள் வசித்தனர். ஹிட்லர் ஒரு யூத வைரியாக இருந்தார், அதாவது யூத எதிர்ப்பாளராக இருந்தார். யூதர்களால் ஜெர்மனி அதன் உன்னதத்தை இழந்தது என்றார். 1914 தொடங்கி 1918 வரை நடந்த முதல் உலக போரின் போது ஜெர்மனி இராணுவத்தில் சேர்ந்து ரன்னர் பணியாற்றினார். ரன்னர் பணி என்பது போரிடும் வீரர்களுக்கு தகவல்களையும் கட்டளைகளையும் சுமந்து ஓடி சென்று தருவதாகும். 1914 ஒய்பர்ஸ் சண்டையில் மிகவும் முக்கியமான பங்கு வகித்தார். இந்த போரில் கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக பதிவேடுகள் தெரிவிக்கின்றன. 2 முறை ஹிட்லர் இராணுவத்தின் சிறப்பு பணி மேற்கொண்டதற்காக எஃகு சிலுவை 2வது வகுப்பு எஃகு சிலுவை 3வது வகுப்பு பதக்கங்களையும் பெற்றார். ஹிட்லர் ஜெர்மன் நாட்டையும் தேசப்பற்றையும் அதிகம் நேசித்தார். உலக போரின் போது எதிரிகளால் மஸ்டர்ட் வாயு வீசப்பட்டதால் ஹிட்லரின் ஒரு கண் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஜெர்மனி 2வது உலக போரில் சரணடைந்தது. கம்யூனிஸ்டுகளும் யூதர்களும் தான் ஜெர்மனியின் தோல்விக்கு ரகசியமாக வேலை செய்தார்கள். அவர்களை அழிக்காமல் விடமாட்டேன் என்று தனது மனதில் அவர்களின் மேல் உள்ள வெறுப்பை முதன்முறையாக வெளிப்படுத்தி கர்ஜித்தார் ஹிட்லர். தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார். அந்த கட்சியின் ஜெர்மன் மொழியின் சுருக்கமே நாஜி. 1920 பிப்ரவரி 29ஆம் தேதி அந்த கட்சியின் முதல் பொதுக்கூட்டம் நடந்தது. ஹிட்லர் தனது முதல் உரையை தொடங்கினார். அடுத்த 1 ஆண்டுகளில் ஹிட்லரின் உரையை கேட்பதற்காகவே 1000கணக்கானவர்கள் திரண்டனர். உலகின் மிக சிறந்தவர்கள் ஜெர்மானியர்கள் என்ற பெருமிதத்தை அவர்களிடம் விதைத்தார் ஹிட்லர். உலகை வழிநடத்தும் தகுதி உடையவர்கள் ஜெர்மானியர்கள் மட்டும்தான் என்று முழங்கினார். யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் மிக கேவலமாக தனது புத்தகத்தில் சாடினார். யூதர்கள் ரஷ்யர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத ஒரு புது யுகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆபத்தான கருத்தை முன்வைத்தார். ஹிட்லரின் பேச்சாற்றல் கட்சி வேகத்தக்க வேகத்தில் வளர்ந்தது. ஹிடன்பர்க் கட்சியினருக்கு ஆட்சி அமைக்க நாஜி கட்சியினரின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே கூட்டணி அரசில் ஹிட்லருக்கு சான்சலர் பதவி கிடைத்தது. ஜனாதிபதியாக இருந்த ஹிட்டன்பர்க் 1933 ஜனவரி 30ஆம் தேதி ஹிட்லரை அழைத்து பிரதமராக நியமித்தார். பிரதமராக இவர் பதவியேற்ற 1 வருடத்தில் ஜனாதிபதி ஹிட்டன்பர்க் மரணமடைந்தார். அவ்வளவுதான், ஜனாதிபதி பதவியையும் கைப்பற்றி கொண்டு எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஆனார் ஹிட்லர். இனி ஜெர்மனியில் ஜனநாயகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவித்தார். யூதர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தினமும் சராசரியாக 6000 முதல் 10,000 பேர் விசப்புகையிட்டு சாகடிக்கப்பட்டனர். கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை சுமார் 50 லட்சம். உலகத்தையே தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர நேரம் நெருங்கிவிட்டதாக நினைத்தார் ஹிட்லர். இத்தனைக்கும் ஆயிரத்தி
1932 வரை ஜெர்மன் குடிமகனாக அவர் மாறவில்லை. அவர் பிறப்பால் ஆஸ்திரியனாகவே இருந்தார். டிஃபோர் செயல், அதாவது வழியில்லா மரணம் விளைவித்தல். ஜெர்மனி மருத்துவர்களால் சுமார் 70,273 மக்கள் கொல்லப்பட்டனர். ஊனமானவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை மனித இனத்துக்கு பொருந்துதல் இல்லாதவர்கள் என்பதால் கொல்லப்பட வேண்டும் என்று நாசிகள் முடிவு செய்தனர். செப்டம்பர் 1, 1939 வெளியிடப்பட்ட ஹிட்லரின் ரகசிய சுற்றறிக்கையின்படி மிகவும் கொடிய தீர்க்க முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் என்றும் காரணம் காட்டி நச்சு வாயு செலுத்தி கொல்லப்பட்டனர். அக்டோபர் 1941 சுமார் 2,75,000 மக்கள் டிஃபோர் செயல் மூலம் கொல்லப்பட்டதாக தக்க சாட்சியங்களுடன் நியூரம்பர்க் விசாரணை ஆணையம் உறுதி செய்தது. சங்கேத வார்த்தையான டிஃபோர் என்பது டையர் கார்டன் ஸ்டார்ப் ஃபோர், பெர்லினுடைய ஒரு வீதியின் பெயர் அது என்ற வார்த்தையின் சுருக்கமே. இந்த இடத்தில் இயங்கி வரும் மருத்துவ குழுவிக்கே அந்த ரகசிய சுற்றறிக்கை சென்றது. 1945 ஏப்ரல் 25 பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் சூழ்ந்து கொண்டு விட்டன. எதிரிகளிடம் சிக்குவதற்குள் தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார். தனது காதலி ஈவா பிரவுனிடம் தெரிவித்தார், வாழ்விலும் உங்களுடன் இருந்தேன், சாவிலும் உங்களுடன் தான் இருப்பேன், உங்களுடன் நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்றாள். ஏப்ரல் 28 ஹிட்லர் ஈவா பிரவுன் திருமணம் நடந்தது. மறுநாள் காலை 11 தனது உயிலை எழுதும்படி மனைவி ஈவாவிடம் கூறினார் ஹிட்லர். ஈவா எழுதிய உயில் வருமாறு, வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு இருந்து என் இன்ப துன்பங்களில் எல்லாம் பங்கு கொண்ட ஈவா என் வாழ்வின் கடைசி கட்டத்திலாவது மணந்து கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி மணந்து கொண்டேன். நாங்கள் இறந்த பிறகு எந்த ஜெர்மன் நாட்டு மண்ணுக்காக கடந்த 12 காலமாக பாடுபட்டு வந்தேனோ அந்த ஜெர்மன் மண்ணிலேயே என்னையும் ஈவாவையும் உடனே எரித்துவிட வேண்டும். இதுவே எனது கடைசி ஆசை. எனது சொத்துக்கள் எல்லாம் எனது பிறகு எனது கட்சிக்கு சேர வேண்டும். கட்சி எழுந்துவிட்டால் நாட்டுக்கு சேர வேண்டும். பின்னர் நாட்டு தலைவர் என்ற முறையில் மக்களுக்கு இறுதி சாசனம் ஒன்றை எழுதினார். அந்த சாசனம் வருமாறு, முதல் உலக போரில் ஒரு சாதாரண போர் வீரனாக கலந்து கொண்டவன் நான். ஜெர்மனி மண்ணின் மீதும் மக்கள் மீதும் நான் கொண்ட பற்றும் பாசமும் தான் என்னை வழி நடத்தின. கடந்த 30 என் சக்தி முழுவதையும் என் தாய்நாட்டின் மேன்மைக்காக செலவிட்டிருக்கிறேன். இந்த போருக்கு நானே மூல காரணம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் போர் வெறி கூடாது, ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்று நானே வலியுறுத்தி இருக்கிறேன். முதல் உலக போருக்கு பிறகு இப்படி 2வது உலகப் போர் மூளும் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. எப்படியோ போர் மூண்டுவிட்டது. இந்த போரினால் நம் நாடு சந்தித்த பயங்கர விளைவுகள், நாசமாக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகைகள், தரைமட்டமாக்கப்பட்ட கலையம்சமிக்க நினைவு சின்னங்கள் யாவும் நம் மீது உலக நாடுகள் நடத்திய கோர தாக்குதலை நம்முடைய பிற்கால சந்ததியினருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த போருக்கு காரணமானவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஜெர்மன் இளைஞனுக்கும் உணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். இவ்வாறு இறுதி சாசனம் எழுதி கையெழுத்திட்டார் ஹிட்லர். ஒரு சோஃபாவில் உட்கார்ந்த நிலையில் ஹிட்லரின் உயிரற்ற உடல், அவரது காலடியில் ஒரு துப்பாக்கி கிடந்தது. ஹிட்லரின் வலது கரம் ஒரு புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி இருந்தது. அந்த படம் ஹிட்லரின் தாயாரின் புகைப்படம். தாயின் மீது ஹிட்லர் கொண்டிருந்த பாசத்தை எண்ணி அவர் நண்பர்கள் கண்ணீர் சிந்தினர். மனைவி ஈவா உடல் நீளம் பாய்ந்திருந்தது. எனவே அவள் சயனைடு விஷம் சாப்பிட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகியது. அவர் தற்கொலை செய்து கொண்டதும் பிணம் எரிக்கப்பட்டதும் பிறகுதான் தெரிந்தது. எனினும் ஹிட்லர் சாகவில்லை, தலைமறைவாக இருக்கிறார் என்று நீண்ட காலம் நம்பியவர்கள் ஏராளம். நன்றி.